அந்த இடத்துல நின்றுக்கிட்டு பிடி தெரியுமா? ஏ, யார் யாருக்கு சந்திப்பு? மத்தளகாரு கொள்ளகாரு சந்திப்புல போய் உட்கார்ந்து பாரு. எந்த கட்டத்துல? அந்த கட்டத்துல உட்கார்ந்து பாரு. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நடுவுல பிறந்த பார்த்திப அர்ஜுன் எப்படி பிறந்தானோ? ஏண்டா இது அர்ஜுன் மூஞ்சா? இது அர்ஜுன் வச்சு நட்டுறதா? ஏண்டா அப்படி உதவாங்கிச்சா வரும்? அர்ஜுன் மூஞ்சின்னு ஏண்டா? டேய், அர்ஜுன மாதிரி நடுவுல பிறந்த நடாளே. சரி, உன்னை எல்லாம் கேக்குறேன். உன்னை பாத்து பங்கார் கோடையிங்கிற. ஓ, என்ன பாத்து? ஆமா, இந்த நேரத்துல இந்த புல்லண்டு சட்டைக்கும் இந்த புல்லண்டு பேண்ட்டுக்கும் என்ன பார்த்தா பங்காறு கோடிங்க மாதிரி இருக்குதுங்க. ஆமாப்பா. ஏ கண்ணு, நான் பங்காறு கோடிங்க இல்ல. ஏ பங்காறு கோடிங்க எப்படி பிறந்தா? எப்படி இருப்பான்? நட்டு நடு சாமத்துல இப்படி நாய்ப்பட கிளம்பி ஆகணும். ஐயோ, மோயாங்க பொண்ணு படிக்க வைக்கல. ஏண்டா மாச்சாரம் வேற, சுடுகாடு வேற. சுடுகாடு எப்படி? அந்த மாசாலங்கிறது எப்படிடா? அப்படி கேளு, அவத்துக்கு என்ன சாப்பிட்ட? மாச்சாலுங்கிறது வேற, சுடுகாடுங்கிறது வேற. சரி, அது எப்படி கேக்குற தெரியுமா? இந்த மாச்சாலுங்கிறது எப்படி தெரியுமா? எப்படி கல்யாணம்? உனக்கு கல்யாணம் ஆகி போச்சா? ஏதாவது பூசிக்குழு உண்டா? என்னடா இருக்குதான்னு கேக்குறேன். குழந்தை பாக்கி ஏதாவது உண்டானு கேட்டா? இருக்குதுரா. ஆம்பளை பிள்ளையா பொட்ட பிள்ளையா? பொட்ட பிள்ளைங்க. ஒரே பொட்ட பிள்ளையா? ரெண்டா. ஏண்டா ஒரு பொட்ட பிள்ளையா? ரெண்டா. ஏண்டா ரெண்டு பொட்ட பிள்ளைங்க? மாமா யாருடா? அதுக்குத்தான் கேட்டான். உன் மகளை எங்க படிக்க வச்சுக்கிற? சேலம் சாரதா காலேஜ்ல. சண்டாளா, நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வீணா போச்சுரா. உள்ளாட்ட சேலம் சாராய் கடையில படிக்க வைக்கணும். சேலம் சாராய் கடையில? சாரதா காலேஜ். சேலம் சாரதா காலேஜ்ல படிக்க வச்சுக்கிறேன். உன்மக படிக்கிறது இல்ல. ஏண்டா பருவத்தின் கோளாறு? பருவ கோளாறு எப்படி இருக்கும்? பருவ கோளாறுனா உன் கண்ணு காட்டாது, என் கண்ணு காட்டாதுரா. கண்ணு அப்படியே பிள்ளை பிச்சு 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 பிச்சுன்னு முழிக்கும். சரி, அப்புறம் காதல பண்ணோம். காதலையா? ஏண்டா காதல பண்ணுவாங்களா? உம்மளை அங்கல சிங்களிச்சு அடியில சீலை பண்ண அரிக்கிற மாதிரி அரிச்சு அடிவே திருச்சியோட பெருக்க வச்சு ஊரு சனமெல்லாம் கட்டி விடுவாங்களே. கொடுப்பே மாச்சானத்துல வச்சு யாருக்கு தெரிய பெட்ரோல் தெரிக்கிற பத்தியா? ஆமா, இதுக்கு பேரு மாச்சானம். சரி, சுடுகாடுங்கிறது என்ன பண்ணுமா? நாங்க நாலு பேர் சேர்ந்து அசாம அழுகாம அப்படியே தூக்கி போய் வச்சு எல்லாத்த வச்சுங்க. எழுதியடா. அப்புறம் எடுத்துட்டு போய் வச்சு தேவைக்கு மஞ்சள் போட்டு பூவு எல்லாம் வச்சுட்டு நல்லா வச்சுட்டு தூக்கிட்டு போய் அசாது புதைச்சு விட்டோம். ஓ, சுடுகாட்டுல புதைச்சிங்க? ஆமா, இது சுடுகாடு. ஆமா, அது மாசாலம். ஆமா, நீ எல்லாம் கேக்குறேன். யோ, அனுப்பிடு. நீங்க எல்லாம் யாரு? எதுக்கு வந்திருக்கீங்க? எதுக்கு இந்த நாடகம்? டேய், நாங்க எல்லாம் ஒரு நாடகக்காரரா. ஒரு நாளைக்கு எவ்வளவு வாடகை வாங்குவீங்க? என்னத்துக்கு வாடகை காரு? தாயாளி வாடகை ஆற ஓட்டுறங்க. நாடகாரே சொல்ல
நாடகாருக்கு உங்களுக்கு இங்க எல்லாம் வேலை எதுக்கு வந்திருக்கீங்க? விடிய விடிய கவலையே போகும் கலை கூத்தாடிகள். ஐயோ, ஒவ்வொரு ஊர்ல எத்தனை கிளவி கொண்டு விட்டு வந்துருக்கீங்க நீங்க தான். விடிய விடிய கிளவி நாடகத்தில் பாடல் பாட முடியுமா? கேட்கின்ற நாடகமா? கலந்தாரி சீரியல பாடுங்க பாக்கலாம். எந்த இடத்துல? அந்த இடத்துல நின்றுகிட்டு பிடி தெரியும் பாரு. யார் யாருக்கு சந்திப்பு? மத்தளகாரு கொள்ளகாரு சந்திப்புல போய் உட்காந்து பாரு. எந்த கட்டத்துல? அந்த கட்டத்துல உட்காந்து பாரு. ஒரு குருச்சத்திரத்துல
தம்பி. சரி, நாமே வாய் வலித்துக் கொண்டால் இன்று வைத்துள்ள நாடகத்தின் பேர் என்ன? இதிகாசங்கள் இரண்டு. இரண்டு ராமாயணம் மகாபாரதம். உண்மைதான். ராமாயணம் அல்ல மகாபாரதம் என்ன? வன்னியருக்கென்றே பிறந்த புராணம். ஓஹோ, எப்படி வன்னியருக்கென்றே பிறந்த புராணம்? ஆமா, அனைத்து அனைவர்களுக்கும் புராணம் கிடையாது. ஆமா, வன்னியருக்கு மட்டும் புராணம். புராணம் உண்டு. ஆமா, இந்த வன்னிய புராணம் என்ற நாடகத்தில் வன்னியன் பிறப்பு, மந்திரமான கல்யாணம், பாதாபி இறப்பு. சாமி, இந்த வன்னிய புராண நாடகத்துல முதல் சபைக்கு வருபவர் யாரு? வந்துகிறீங்க? முதல்ல வந்தவன் நானு, பின்னாடி வரவர் யார்? தெய்வ லோகத்தை பொற்பிடமாய் ஆண்டு வரக்கூடிய தேவ இந்திர மன்னனே சபைக்கு தர்பார். தெய்வ லோகத்தை பொற்பிடமாக ஆண்டு வரக்கூடிய சுரேந்திர பகவான். சுரேந்திர பகவான்? ஆமாடா, தேவேந்திர பகவான். உண்மை. அவரால் மற்ற விஷயங்களை அறிவோம். ஆமா, வருவார் பாரு. உசாரா நடக்கிற கொட்டையா.